விஜய் டிவியின் பிரைம் டைம் சீரியலான பாரதி கண்ணம்மா சீரியல் தற்போது கிளைமேக்ஸை எட்டியுள்ளது. இந்த சீரியலை நிறைவு செய்யும் இறுதி வாரம் என்பதால் சீரியலில் அதிரடி திருப்பங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றனர். அதிலும் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கையில் வாங்கிய பாரதி அந்த உண்மையை குடும்பத்தினரிடம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் அந்த சமயம் பெண்பா ஆண்மையை இல்லாதவனுக்கு எப்படி இரண்டு குழந்தைகள் பிறக்க முடியும் என்று அசிங்கப்படுத்துகிறார். இதையே சாதகமாக வைத்துக் கொண்டு கண்ணம்மாவும் பெண்பா கேட்கும் லாஜிக்கான கேள்வி சரிதானே, பதில் சொல்லு பாரதி என நுங்கடிக்கிறார். அதுக்கு மேலாக பாரதி அப்பா என்பதற்கு சாட்சி வேண்டும் என்றும் கேவலத்தின் உச்சத்துக்கு சென்ற வெண்பாவிற்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக அடுத்தடுத்து ஆதாரம் வழிபடுகிறது. முதலில் பாரதிக்கு ஆண்மை இல்லை என்று பொய்யான ரிப்போர்ட்டை தயார் செய்த நபர், அதை தொடர்ந்து கண்ணம்மாவை கொலை செய்ய வெண்பா அனுப்பிய பபானி உள்ளிட்டோர் வரிசையாக வெண்பாவின் முகத்திரையை கிழிக்கின்றனர். கடைசியில் எல்லா உண்மையும் தெரிந்த பிறகு பாரதியை பார்த்து வெண்பா நக்கலாக சிரிக்கிறார். இவ்வளவு நாள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து சின்ன பின்னமாக்கிய வெண்பாவை அடித்து கொலை செய்ய துணிகிறார். இருப்பினும் குடும்பத்தினர் தடுத்து விடுகின்றனர். இறுதி வரையிலும் இவ்வளவு நாள் பாரதியை தலையாடி பூமி போல் ஆடி வைத்த வெண்பா பைத்தியக்காரி போல் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி கிளைமேக்ஸில் வில்லி வெண்பாவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்த இயக்குநரை பார்த்து, இப்போதுதான் ஒவ்வொரு சாட்சியும் வரிசையாக வந்து பாரதியிடம் உண்மையை சொல்லுமா, இதில் நீங்க பைத்தியமா நாங்க பைத்தியமா என்று நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பாரதி கண்ணம்மா சீரியலை கிழித்து கிழித்து தொங்க விடுகின்றனர். இறுதியில் கண்ணம்மா பாரதியை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஹேமா லக்ஷ்மி இருவரும் தந்தையாக பாரதியை மன்னிக்க தயாராக இல்லை. இறுதியில் பாரதியை பெற்ற குழந்தைகள் வெறுத்து ஒதுக்கும் அவல நிலை ஏற்படுவது போல் இந்த சீரியலை முடிக்கப் போகின்றனர்.